அம்மா எங்கம்மா கிளம்புறீங்க? கொஞ்சம் அவசரமா வெளியில போயிட்டு வரேன். தம்பிய பாத்துக்கங்க. சரிங்கம்மா. यार इंद कलेज पोटा इधर वजह कट पढ़ावा देख रही हैं ये ही पुरी दिख रहा है नाला केल भी आ वैला कन्ने इंगे सन्ना वाली क्यों बंद तेरी इट की इंगले आंधा आना कुड़ी ये बता இவா ரிலீஸ் ஆகும் போது எடுத்த போட்டோ இது ரிலீஸ் ஆகும் போது எல்லாரையும் வச்சு போட்டோ எடுப்பாங்கல்ல எனக்கு ஜெயில்ல ஆள் இருக்கறனால அவங்களை வச்சு இத வாங்கிட்டேன் ஆமா எனக்கு அண்ணன் கூடி தெரியும் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது இல்ல அதுக்காக தான் இந்த போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன் அது சரி எந்த தைரியத்துல எந்த ஒரு போட்டோ இல்லாம சென்னை வரைக்கும் எப்படி அண்ணன் கூடி தேடி வந்திருக்கீங்க விளங்காதவங்களா यार சொன்ன போட்டோ இல்லேனே நாங்களும் வச்சிருக்கோம்ல வெச்சிருக்கீங்க ஏய் குழஞ்சி ஐயா நாங்களும் வச்சிருக்கோம் அண்ணா குடியோட போட்டோ அப்படியே இந்த என்னடா மறுபடியும் சிரிக்கிறாரு இதை பார்க்கும்போது எப்படி இருந்தன்னா இப்படி ஆயிட்டேன் அந்த வசனம் தாண்டா எனக்கு ஞாபகத்துக்கு வருது சரி இப்படி நின்னுட்டு இருக்கானா வாங்க போய் தேடுவோம் வாங்க போகலாம் என்ன தங்க பாண்டி இந்த ஆஸ்பத்திரியில ஒரு இடம் கூட விடாம ஒரு இடம் கூட விடாம தேடுங்க போங்க சரியா சரியா பாக்கலாம்
மேல பார்க்கலாமா? அந்த அண்ணன் கூட நிச்சயம் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். ஏய் அவ எங்கடா போயிருப்பான்? இங்கதான்டா இருக்கணும். இந்த போட்டோல இருக்கிற அண்ணன் கூட பல பேர் பார்த்திருப்பாங்க. என்ன? ஆமாயா, எல்லாரிட்டயும் விசாரிங்க. கண்டுபிடிக்காம இந்த ஹாஸ்பிடல் விட்டே போக கூடாது. சரிங்கய்யா. இவளு காத்தாண்டா நான் பல வருஷமா காத்துக்கிட்டு
excuse me சொல்லுங்க எமர்ஜென்சி வார்டுக்கு எப்படி போனும் நீங்க யாரை பார்க்கணும் மேடம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா கத்தி குத்திப்பட்ட பேஷண்ட்க்கு ஓ நெகட்டிவ் ब्लड கேட்டாங்க பேர் தெரியல ஓ மகாராணி குரூப் ஆஃப் கம்பெனி எஸ் ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க அங்க தான் எமர்ஜென்சி வார்டு இருக்கு थैंक यू ஓகே மேடம் அந்த ரூம்ல பாரு பாரு சொல்லுங்க மேடம் கத்தி குத்துப்பட்ட பேஷண்ட் இங்க தானே அட்மிட் ஆயிருக்காங்க அவங்க பேர் தெரியுமா பேர் தெரியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா கூட அவங்களுக்காக ஓ நெகட்டிவ் ब्लड கேட்டிருந்தாங்க ஓ அவரா இங்க தான் இருக்காரு வாங்க எஸ் இவர்தான் மேடம்
இந்த பேஷன்ட் கூட ஒரு அம்மா இருப்பாங்களே அவங்க எங்கன்னு தெரியுமா? எங்கே அவசரமா வெளில போனாங்கம்மா? எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியலமா, என்கிட்ட ஏதோ சொல்ல. சரி, ஓகே. சரிமா. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், இந்த பேஷன்ட் கூட இருந்த அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியல மேடம், இங்க எங்கேயாவது தான் இருப்பாங்க. இவருக்கு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துறோம், படுத்துட்டு இருக்காரு. வேணும்னா எழுப்புவா மேடம். இல்ல இல்ல வேணாம், லெட் ஹிம் டேக் ரெஸ்ட். அவர் ஹெல்த் எப்படி இருக்கு இப்போ? பரவாயில்லை மேடம், நார்மலா தான் இருக்காரு. ஓகே, தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், எனக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த அம்மா வந்தாங்கன்னா நான் வந்துட்டு போனேன்னு சொல்றீங்களா? ஆமா, நீங்க யாருன்னு அவங்க கிட்ட சொல்றது? ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணீங்களே, அந்த பொண்ணு வந்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு புரியும். சரிங்க மேடம். அப்புறம் நான் சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை அந்த அம்மா கிட்ட கொடுங்க. அப்புறம் இதில் பழம், பிரெட் எல்லாமே இருக்கு. இதை கொஞ்சம் உங்ககிட்ட மறக்காம கொடுத்துறீங்களா? ஓகே மேடம். எல்லாரதையும் தேடி பார்த்துட்டீங்களா? தேடி பார்த்தாச்சப்பா. ரொம்ப களைப்பா தெரியுறீங்களே. ரொம்ப நாள் ஆச்சப்பா, நானே களத்துல இறங்கி வேலை செஞ்சு அதான் கொஞ்சம் களைப்பாயிட்டேன். தங்க பாண்டி, வயசாயிட்டே இருக்குல்ல, களைப்பு இல்லாம எப்படி இருக்கும்? ஐயா, நீங்க போய் கார்ல உட்காந்து ரெஸ்ட் எடுங்கய்யா. அண்ணன் கூடிய நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம். ஏ, உங்களை நம்பி விட்டுட்டு போய் நான் கார்ல ரெஸ்ட் எடுக்கலாமா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்ன அண்ணன் கூடிய எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போறோம். அப்படிங்கிற நான் பாத்துக்கிறேன். போல சரிங்க, நீங்க பாரு ஐயா, எங்காவது ஐஸ் வாட்டர் இருந்தா வாங்கிட்டு வா பாப்போம். சரிங்க ஐயா. அண்ணக்கூடிய அப்பும் அழகுதான், இப்பவும் அழகுதான். ஆனா எப்படி இருந்த நீ இப்படி மாறிட்ட? அழகி இந்த வயசுலயும் அழகாத்தான் இருக்கா. எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட? எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட? எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட? I'll be there in 15 minutes, sir. Yeah. Okay. Yes, sir. எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட? எப்படி இருந்த நீ? Yes sir. Yeah. Okay. Thank you. No problem sir. I will do it surely. Okay. Okay sir. Thank you. Huh?